ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்திருக்கேன். சித்தி பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சென்னை வந்திருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஓகே, நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரேன், எப்படி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன், எப்படி நடக்குது எல்லாமே நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சென்னை வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் சென்னை வந்தாச்சு. இனிமேல் நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். நான் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி என்ஜாய் பண்ணேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் சென்னைக்கு எப்படி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். நேற்று நைட்டு 6:30 ஈவினிங் 6:30 அங்கேருந்து கிளம்பணும். மார்னிங் 7:30 சென்னை வந்து ரீச் ஆயிருக்கும். இது நம்ம ஜெரிக்குட்டியோட தம்பி ஓஸ்பன். இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்தாச்சு. டைம் ரொம்ப கம்மியாக இருந்து அதனால எல்லோரும் கிளம்பி வெளியில் வந்த பிறகு வீடியோ கன்டினியூ பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்அப் பண்ண இடத்துல இருந்து ஃபங்க்ஷன் நடக்க போகிற ஹாலுக்கு கொஞ்சம் நேரம் டிஸ்டன்ஸ், ஒரு 1/2 hour ஆச்சு. அந்த ட்ராவலில் தான் ஜெசிகா இப்படி தூங்கிட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் தூங்குற மாதிரி நல்லா தூங்கியாச்சு. இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ ஹாலுக்குள்ளே போயிட்டு ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண போகிறோம்.
தங்கச்சியும் ஓட்டி போட்டு வெளுத்து வாங்குறவன் நீயா நானும் பாப்போம் அப்படின்னு சித்தி அப்படித்தானே ரெண்டு எனக்கு தரம ஒத்தேல தடுத்துல எனக்கு தரல தரமாட்டிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 6:30 ஆகிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு, நல்ல சுட சுட டீ எல்லாம் குடித்தாச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். என் கையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ்பெண்ட் இருக்கான், ஜெரியோட தம்பி. நீங்கள் குட்டி பேபியாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, நல்லா வளர்ந்துட்டார். 4 மந்த் பேபி அவர், நல்ல தூக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வெளியில் வந்தாச்சு, கொஞ்சம் அவுட்ருக்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். பொதுவாக சென்னை வந்து டிராஃபிக்கில் மாட்டாட்டாலே சென்னை கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிரும். நாங்களும் 30 மினிட்ஸ், கரெக்டாக 30 மினிட்ஸ் இருக்கும், சிக்னலில் மாட்டிக்கிட்டோம். வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு ட்ராவலில் ஊர்லேருந்து சென்னை வந்தோம். இன்றைக்கி நைட்டு ட்ராவலில் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். மாயமில்லை மந்திரமில்லை, ஜோர எல்லாரும் ஒரு அடி கை தடுங்க. சரி, வித்த கட்டுறா வித்த கட்டுறா வித்த கட்டுறா. சரி சரி சரி, கொட்டை தொங்கு கால தூக்கு. அப்படிதான் ஜெரிக்கு வெக்க வந்துட்டு சொன்னது என்ன ஜெரி. எங்கப்பா
எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. ஜெரி இப்ப வித்த கட்ட போறா, வித்த கட்ட போறா. மாயமில்லை, மந்திரமில்லை. அக்கா மேல எல்லாம் போவாண்டா, கீழே இருங்க. எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுமோ அதேமாரி பஸ் ட்ராவலையும் என்ஜாய் பண்ணோம். இப்போ சித்தி அம்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி இதுமாரி நாங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் ஆகாஷ் எங்கள் அப்பா கிட்ட கொசர் இழுக்காம பாருங்க, தாத்தாவும் பேரனும் சேட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் டைம், பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இப்போ சாப்பிட போகிறோம். மாமா சம்பளம் எவ்வளோ ஆயிடுச்சு? மாமா சம்பளம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு? சரி 15,000 எங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய்க்கு ட்ரீட் உண்டா? ஆ 1,000 ரூபாய் ட்ரீட் உண்டா? நைட் நல்லா தூங்கியாச்சு, மார்னிங் ஆகியாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். திருநெல்வேலி வந்தாலே நம்ம ஏரியா தான். நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு கொண்டு போகிறதுக்காக லக்கேஜ் எப்படி பேக் பண்ணியிருந்தேன், என்னென்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன், எப்படி எப்படி அதை அசம்பிள் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். அதேமாரி ஃபங்க்ஷன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஜோயிலுக்கும் எஸ்தருக்கும் உங்களோட விஷயத்தை சொல்லிடுங்க. திருநெல்வேலி தாண்டியாச்சு, இன்னும் 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம், அதேமாரி ட்ராவலையும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். December 28 கல்யாணம், ஸோ அதையும் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.